கோபங்களை மடித்து விட்டு அடித்து அயரா துக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, இந்த நேரத்தில் நம்ம இருவரும் ஒன்றுக்கொன்று இடவிடாமல் படிக்கு காவல் பத்திரமாக இருக்க வேண்டும். யார் எப்படி வந்தாலும், 33 கோடி யார் வந்தாலும் சரி, 45 சுமாரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஆமா, ஆண்டவரை பார்க்க வழி கிடையாது கிடையாது என்று விளக்க வேண்டும் என்று நாம் இருவரும் பத்திரமாக இருக்க வேண்டும். இருவரும் காவல் புரிய வேண்டும். Thank you.
விளக்கமாக சொன்னால் ஆகட்டுமா ஆதி முதல் ஆமா இந்நாள் வரையிலும் காலையை எழுந்தவுடனே ஆமா தானவானம் செய்து அரி என்ற நாமத்தை உச்சரிக்கை ஏற்றி ஆமா என்றும் மறவாமல் பூசித்து வருகிறோம். அப்படி பூசித்து வந்தாலும் ஆமா ஜனக ஜனாதிபதி ஓ என்று சொல்லப்பட்ட ஆமா மாமுனிவர் என்று தெரிந்து கொள் ஆகட்டு சுவாமி. அப்படிந்தாலும் அந்த மரத்தில் சிசீன் இருக்கிறார். ஆகட்டும் நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வருகிறார். அவசர வேலத்தில் வருகிறாயே, ஏறி வேலைக்கு போய் வந்தே சுவாமி. எப்படி சும்மா அப்படி தொடக்கூடாதுரா? தொடவே கூடாது. தொடவே கூடாது. யா நாங்கெல்லாம் முற்றிலும் திறந்த முனிவர்கள். யா சாமி பின்னாடி கோமனத்துல என்னமா தொங்கின்னு வருது? கோமனத்துல என்னடா தொங்கின்னு வருது? அது வாலாடுங்கிறது சாமி. வால் இல்லடா, அது தோல். சாமி மௌத்துக்கு என்ன தின்கிறாய்? டேய் என்ன சாமி, எப்ப டெலிவரி உனக்கு? நாங்கெல்லாம்
நாங்கெல்லாம் தவ யோகிகள்ரா, நாங்கெல்லாம் பச்சை ஐயாயி சாமி, நாங்கெல்லாம் தவ யோகிகள். எங்களிடத்திலே அகடம் இடம் தெரிவித்தால் என் முனிவரா உடைய சாபம் கொடுத்து விடுவோம். நீ சாபம் கொடுத்தா சாப்பிட்டு குஷி ஊற்றுவேன். உனக்கு என்ன சாபம் கொடுப்பேன் தெரியுமா? என்ன சாபம் கொடுக்குவேன்? ஒட்ட கழுதிய பொசலி சாபம் கொடுத்துருவேன். மானா சாமி பூபதிய கெண்டி கழுதியா குடுத்துருவேன். கெண்டி கழுதிய அவனை கொடுத்தா நான் செத்து போயிருவேன். ஆனா மானா அந்த சாபம் மட்டும் எனக்கு வானா. வேற என்ன சாபம்? மானா சாமி அப்படி மட்டும் கொடுத்துருவாது. அப்படியா? ஆமா. என்னை தொடாத பேச, தொட்டு தொட்டு பேசுறீ. யா சின்ன வேற என்ன சாபம் கொடுத்துருவேன்? வேற என்ன சாபம் கொடுக்கும் தெரியுமா? பொட்ட நாயா பொசலி சாபம் கொடுத்துருவேன். இப்ப போசிங்களா? அந்த மாதிரி ஆசைப்பட்டினா எனக்கு ஒரு சாபம் குடிச்சா. என்ன சாபம் வேணும் உனக்கு? இந்த ஊரை சுத்தி